வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசிகளை பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 17/1/2022. இன்றைக்கு சமநோக்கு நாள், ஜனவரி மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம் தை மாதம் 4ஆம் தேதி. இன்றைக்கு பௌர்ணமி, புனர்புஷ நட்சத்திரம், இன்றைக்கு சிதிய நாளாக இருக்கிறது. வட சாவித்ரி விரதம், மதுரை ஸ்ரீ மீனாட்சி தங்கப்பல்லக்கு இன்றைக்கு அற்புதமான விழா, ஸ்ரீரங்கம் நம்பெருமான் பூபதி திருவிழா தொடக்கம். இன்றைக்கு நள்ளேரம் காலை 6:37 வரை, மாலை 4:35 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ராகுகாலம் திங்கட்கிழமை காலை 7:29 வரை. சந்திராஷ்டமம் இருக்குன்னா கேட்டு நட்சத்திரங்களுக்கு ராசி உள்ள பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, நேரத்திலே வெற்றி மீது வெற்றி இருந்த சிறப்பு நாளாக இருக்கிறது. காரி வெற்றி கைகூடும், இருந்தாலும் கவனம் தேவை. வரவணைப்புகள் சிறப்பாக இருக்கும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும். கொடுத்த வாக்கினை காப்பாற்றும் சில ஏற்படலாம், விழிப்புடன் செயல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான ரிஷப ராசினிகளே, பொட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். புதிய காரியங்களை தாராளமாக தொடங்கலாம். வெற்றி வாய்ப்புகள் குவிக்க காத்திருக்கிறீர்கள். வரவணைப்புகள் காலை பொழுது மாலை பொழுது சீராமைய காத்திருக்கிறது. கடன் துறை குறைய காத்திருக்கிறது. தங்க வழி வியாபாரங்கள் முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மிதனம் ராசினிகளே, மனதிலே அமைதி கூடும், ஆனந்தம் கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். ஆன்மீக திருப்பணியை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். ஒற்றார் ஒரு சுற்றத்தார் வகையிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிற காத்திருக்கிறது. நட்பு வழியிலே கவனம் தேவை. இதுவரை பெற்றோரின் மருத்துவ செலவுகள் காட்டுக்குள் வர காத்திருக்கிறது. ஆண்பான கடக ராசினிகளே, மனதிலே தெளிவு ஏற்படும், துரதிர்ஷ தகவல் சிறப்பான முடித்தை கூட காத்திருக்கிறது. வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லது. வெற்றி வாய்ப்புகள் குவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். சிறு தானியம் நவத்தானியம் ரசின வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஆண்பான சிம்ம ராசினிகளே, எதிர்ப்புகள் எவ்வளவு வந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்து விடுவீர்கள். காரிய வெற்றி கைகூட காத்திருக்கிறது. சோதனைகளை சாயங்களாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செயல்கள் முன்னேற்றம் காணலாம். உற்பத்தி பொருள் சந்தைகளை மதிப்பும் மரியாதை முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களை தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். அன்பான கணித ராசினிகளே, ஏமாற்றம் வருவது போல் துணைநாடும், நீங்கள் ஏமாற மாட்டீர்கள், சுவாரித்துக் கொள்வீர்கள். உடல்நலத்தில் அதிக அக்கறை செய்த நாளாக இருக்கிறது. குடும்ப உறவுகள் சீராகும், ஒற்றுமை சிறப்பாமைய காத்திருக்கிறது. சகோதர பாசம் கூடும், வழக்குகள் சாதகமாகும். வெளியூர் தகவல் சிறப்பாமைய காத்திருக்கிறது. அன்பான துல ராசினிகளே, நட்பு பலப்படும், புலப்படும். காரி வெட்டி கைகூடும். ஆன்மீக சேவைகள் சிறப்பாக செய்வீர்கள். நட்பு வழியில் பல காரியங்களை சாதிக்கலாம். வெளியூர் தகவல் சத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய சந்திப்பாளர் பிரச்சனை ஏற்படலாம். விழிப்புடன் செலவிட வேண்டும். தங்க வழி வியாபாரிகள் நல்ல மாற்றங்களை காணலாம், முன்னேற்றங்களை காணலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, எதிரும் கவனம் எப்பொழுதும் கவனம். உடலத்திலே விழிப்புடன் செலவிட வேண்டும். சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனை, சலிசேரன்ஸ் பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. ஒற்றா பெற்றா சுரத்தரவடையிலே அனுசரித்து பேசவும், விட்டு கொடுத்து பேசவும். யாருக்கும் ஜாமிட்டுக் கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, தன லாபம் கூடும், வணிக வளம் கூடும். வியாபார யுத்திகளை கையாள்வீர்கள். நட்பு வழியில் பலகாரங்களை சாதிக்கலாம். இருந்தாலும் முன்கூப்பியை தவிர்த்துக் கொள்ளவும். தங்க வழி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். நகை அடிப்படை பொருள் முன்னேற்றம் காணலாம். பயணங்களிலே பரிசு பத்திரம், பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதாகும். ஆண்பான மகர ராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும். காரி வெட்டி கைகூடும். தகவல்கள் தனவர் கூட்டும். அன்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. நட்புகளில் பல காரியங்களை சாதிக்கலாம். உற்றார் பெற்றார் சுற்றுத்த வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. கதை கவிதையோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். பரிசு பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும், செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் விரயங்களை தவிர்த்து விடுங்கள். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கடலில் நல்ல முன்னேற்றம் காணலாம். மாணவர்களும் கூட முன்னேற்றம் கூடும். மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் கல்வித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான மீன் ராசினிகளே, உயர்வான சிந்தனைகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. சுகமான சீர் வந்து கொண்டிருக்கும். சுபாரிசனை கைகூட காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறலாம், பதவிகளை பெறலாம். ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் தேவையில்லாம் வீண் பணிகள் வரலாம். விழிப்புடன் செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், அமைத்துக் கொள்ள வேண்டாம். ஆண்பானர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே அரிசி மாவில் தான் கோலம் போட வேண்டும். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வரும்போது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர்
மதுரை திருப்புவன மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.